வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச நினைத்த செய்தியினுடைய தலைப்பு, கடன்காரனின் கண்ணுக்கு தெரியாத எண்ணெய் குடம். இந்த வேத பகுதியாக 2 ராஜாக்கள் 4:1 முதல் 7 வரை உள்ள பகுதியை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பதற்கு முன்பாக 1 கொரிந்தியர் 13:10 நீங்கள் உற்று கவனியுங்கள். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஒரு நிறைவு நம்மை சந்திக்குமே ஆனால் குறைவுகள் காணாமல் போகும். நிறைவு என்றால் என்ன? 3 வகையான நிறைவுகள் இருக்கிறது. கிருபையின் நிறைவு, 2வது அபிஷேகத்தின் நிறைவு, 3வது தேவ பிரசன்னத்தின் நிறைவு. இந்த மூன்றும் 3 விதமாய் கிரியை செய்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய மனிதர்களிடத்தில் இதை நீங்கள் காண முடியும். தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்தின் நிறைவை காண்பானால் உலகம் அவனுக்கு பின்னாடி எத்தனையோ மைலுக்கு அந்த பக்கத்தில் இருக்கும். அபிஷேகத்தின் நிறைவு அவனை வல்லமைக்குள்ளவனாக, வல்லமை நிறைந்தவனாக மாற்றுகிறது. கிருபையின் நிறைவு பாவத்துக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கும். கிருபையின் நிறைவு. எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதிக்கு நேரம் நாம் மீண்டும் வருவோம். அங்கே தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரியானவர் எலிசா தீர்க்கதரிசனத்திலே வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறாள், என்னுடைய கணவன் மிகவும் நல்லவன், கர்த்தருக்கு பயந்து நடந்தான், ஆனால் அவன் மரித்து விட்டான். அவனுக்கு கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 பிள்ளைகளையும் அடிமை கொள்ள வந்தான் என்று சொல்கிறாள். பிரச்சனை, இந்த ஸ்திரியானவள் 2 முறை எலிசாவை சந்திக்கிறாள். முதல் முறை வருகிற பொழுது அவள் அழுது கொண்டே வருகிறாள். ஒருவேளை 7 வாசிப்பினால் அவள் திரும்பவும் வருகிறாள். திரும்ப வருகிற போது கம்பீரமாய் வருகிறாள். 2 வாழ்க்கையில ஒரு தேவ மனிதனை சந்திப்பதற்கு முன், சந்திப்பதற்கு பின். நீங்களும் நானும் வாழ்க்கையில சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் என்ற ஒரு கால நிலையிலே வாழ வேண்டும். 2 வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்போது நாம் கிறிஸ்துவை சந்தித்தோமோ, கல்வாரியில் அவரை சந்தித்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை வேறு விதமா இருக்கணும். இல்ல அப்படின்னா என்ன செய்யறது? அவள் தேவ செயலை காண்பதற்கு முன் அழுது கொண்டிருந்தாள், தேவ செயலை கண்ட பின்போ கம்பீரமாயிருந்தாள். இந்த அவளுக்கு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் அவளுடைய கடனை முறிக்க ஏதுவாக இருந்தது. 2 ராஜாக்கள் 4:1 வாசிக்கிற போது, கடன் கொடுத்தவன் இங்கே பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்று தீர்க்கதரின் புத்திரரின் மனைவியாகிய இந்த ஸ்திரியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்பது நம்மை முற்றிலுமாக அழித்து போடக்கூடியது. அது நம்முடைய முகங்களை முறித்து விடுகிறது. நீங்க கவனிச்சுன்னா தெரியும், தீர்க்கதரிசி அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பிள்ளைகள், இந்த வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் என்ன நடக்கிறது? தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி இப்போது மரித்து விட்டான். மரித்து போன அவனுடைய வாழ்க்கையில ஒன்று இருந்தது, அவன் வைத்திருந்த எண்ணெய் இருந்தது. அந்த எண்ணெயை தான் அங்கே நாம் ஆசிக்கிறோம். எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் அங்கே இருந்தது. வீட்டில் வேற ஒன்றும் அவளுக்கு இல்லை. கடன் கொடுத்தவன் அடிமை கொள்ளும்படி வருகிறான். வீட்டில் என்ன ஏதாவது இருக்கிறதா அவன் பார்க்கிறான். பிள்ளைகள் மட்டும் இருக்கிறார். அந்த 2 பிள்ளைகளை இப்போது அடிமை கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அவன் கண்களுக்கு அங்கே இருந்த எண்ணெய் காணப்படாமல் இருந்தது. பிரியமானவர்களே, முதல்ல நம்ம பார்ப்போம் கடன்காரன் எப்படிப்பட்டவன். அவன் என்ன தீர்க்கதரிசன் புத்திரனுக்கு சொந்தக்காரனா என்ன? கடன் கொடுக்கிறவன், கடனாளியாய் மாற்றுகிறவன். எவ்வளவு கொடுத்தாலும் காணாத அவனுக்கு. எவ்வளவு பணம் நீங்கள் வாங்குறது கொஞ்சமாக இருக்கும், ஆனால் கட்டுவது பல மடங்காக இருக்கும். வாங்குற நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? பரவாயில்லை என்று யோசிக்கிறோம். ஆனால் வாங்கின பிற்பாடு அது பெருகிக் கொண்டே வருகிறது, கடன் பெருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் எப்படி பெறுகிறது, அப்படித்தான் கடனும் பெறுகிறது. கடன் கொடுத்தவன் யார்?
பிசாசுக்கு சில வேதம் சில சில பெயர்களை தருகிறது. திருடன், அவனை குறித்து வேதம் சொல்கிறது திருடன், பகைஞன், கடன்காரன், பொய்யன் என்று இங்க வேதம் அப்படி பிரித்து சொல்கிறது. பாவத்தை கடனாக கொடுத்து வீட்டை வெறுமையாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமானால் சில நேரங்களில் பாவத்தை கொண்டு வந்து கடனா கொடுப்பான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசு நம்மை கடனாளியாக்கி நம்முடைய பிள்ளைகளையும் அடிமையாக மாற்றுகிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சபை நடுவில் பார்க்கிறேன், எங்க எப்போது ஜபித்தாலும் கடன் தான். கடன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு போடும். இங்க தீர்க்கதரிசி மனைவி இருக்கிறாள், வாங்கினவன் தீர்க்கதரிசி செத்து போய்விட்டான். தேவனுடைய வேலையை செய்தவன் இப்போது அவன் இல்லை. அந்த பாவமானது அந்த கடனானது இப்போது அவன் மனைவியுடைய மேல் மட்டும்தான் இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவன் பிள்ளைகளையும் சேர்த்து வாடுகிறது. எனக்கு பிரிய மனவர்களே, தாய் இப்போது ஒருவேளை தாயும் தகப்பனும் சேர்ந்து கடன் வாங்கியிருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புக்கோ ஏதோ ஒன்றுக்காக வாங்கியிருக்கலாம், வாங்கினால் ஆனால் இப்போது அடிமையாக போகிறது. பிள்ளைகளாக இருந்தார்கள், நீ பாவம் செய்யாத என்று ஏன் சொல்லுகிறார் வேதத்தில்? நீங்கள் வாசிக்கிறானால் இயேசுவானவர் தம்மை சந்தித்த பெரும்பாலான இடங்களில் அந்த வார்த்தை சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே. எனக்கு அருமையானவர்களே, பாவம் செய்கிற போது என்ன நடக்கிறது? தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருந்தது, இதை புசிக்கினாலே நீ சாகவே சாவாய், அதுதான் பாவம். பெருகின போது என்ன நடந்தது? ஆதாம் இந்த வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள், அவன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டான், தோட்டத்தை விட்டு அகற்றப்பட்டான், அவன் வீதியில அல்லது வனாந்தரத்தில் அலைகிறவனாக மாறி போனான். இன்னைக்கு அநேக இடங்கள்ல இந்த பாவமானது நம்மை வெறுமையாக மாற்றுகிறது. அதுல விசேஷமாக கடன், கடன்காரனை துரத்தும்படி இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்கிறார். நான் இங்க விட்டு கவனிக்கிறேன், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த வார்த்தை விதமா இருக்கிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் எலிசா கேட்கிறார். எலிசா என்ன செய்ய சொன்னான்? ஒன்றுமே செய்யல. ஆலோசனை கொடுப்பது வேலையாக இல்லை இல்லையா? ஒருவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரியை பார்த்து எலிசா ஆலோசனை கொடுக்கிறார், உன் வீட்டுக்கு போ, உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிற, சரி அந்த எண்ணெய பக்கத்து வீட்டுல பாத்திரத்தை வாங்கி நிரப்பு, அது நிரம்பி வழியட்டும், உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறேன் என்று அங்கே சொல்லி அனுப்புகிறார். ஆனா அவள் கீழ்ப்படுகிறாள், வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாள். இந்த எண்ணெய் எப்படி பெருகும் அவன் நினைக்கல, பக்கத்துல பாத்திரம் வாங்கு, அது எவ்வளவு பெருசு எவ்வளவு சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வீட்டுல அவளது வீட்டுல இருந்த பாத்திரம், அவளது வீட்டுல கொஞ்சம் தான் பாத்திரம் இருந்திருக்கு, பக்கத்து வீட்டுலாம் பாத்திரம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வா. யோவான் 2:27 வசனம் சொல்கிறார், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்தும் என்று சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் நம்மை நடத்தக்கூடியது. கொடை நிறைய எண்ணெய் இருக்கு, யார் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, ஆனா என்ன அவன் கண்களுக்கு தெரியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, வசனம் சொல்கிறது மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் பெற்ற அந்த அபிஷேகம் முத்திரையாக பெற்ற அபிஷேகம், மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற அந்த அபிஷேகம், அது மற்றவன் கண்ணுக்கு தெரியாது, அது பிசாசின் கண்களுக்கு தெரிவதில்லை, அது கடன்காரனுடைய கண்களுக்கு தெரிவதில்லை. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிறைவாக இருக்கிறது, அது உங்களை நடத்தக்கூடியது, என்னை நடத்தக்கூடியது. பிரியமானவர்களை நாம் பார்க்கிறோம், அந்த அது மறைந்திருக்கிறது. ஒரு ஆவிக்குரியவனுடைய கண்கள்ல ஒருவேளை அந்த அபிஷேகம் தெரியலாம், ஆனால் மற்றவருடைய கண்களுக்கு அது தெரியாது. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் வெளியே தெரியக்கூடியது அல்ல, மற்றவருடைய கண்களுக்கு தெரியக்கூடியது அல்ல, உலகத்துக்கு அது தெரியக்கூடியது அல்ல. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களை நடத்துகிற போது அந்த அபிஷேகத்தின் வல்லமை மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரியும். மறைந்திருக்கிற அபிஷேகம் உங்களை பெருக செய்யும், உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்களை பெருக செய்யும், என்னை பெறுகிறது. எந்த நோக்கத்துக்காக தேவன் ஒரு அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறாரோ அந்த நோக்கத்தின் நோக்கத்துக்கான அந்த அபிஷேகம் நமக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கிறது, அது பெருகும். வாசிக்கிறோம், ஒருவேளை நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் ஜபித்து பாருங்கள், நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தால் பிரசங்கித்து பாருங்கள், நீங்கள் ஒருவரை சுகமாக்கு வரத்தை பெற்றவர்களாக இருந்தால் வரத்தை அனுபவித்து பாருங்கள்,
அது பெருகிக் கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்ற அபிஷேகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக அந்த எண்ணெய் குடம் இருக்கிறது. அது சாத்தானுடைய கண்களுக்கு தெரிவதில்லை. தேவன் உங்களை அதற்காகவே அழைத்தார். வசனம் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியின் வாழ்வுக்காக அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அது அயல் வீட்டுக்காரனுடைய பாத்திரத்தையும் நிரப்பக்கூடியதாக இருந்தது. அங்கே நாம் வாசிக்கிறோம், மீதத்தை கொண்டு, கடன் கொடுத்த பிறகு மீதத்தை கொண்டு இனி வர நாட்களை நீ கடத்து என்று அவன் சொல்லுகிறார். வாழ்க்கையில அந்த வசனத்தை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில அபிஷேகத்து நிமித்தமா ஜீவனம் பண்ண கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய அபிஷேகம் நம்மை நடத்தக்கூடியது. எனக்கு அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நடத்தக்கூடிய அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற, உங்களுடைய இடத்தில் மறைந்திருக்கிற அந்த அபிஷேகம் வெளியே யாருக்கும் தெரியாது, நிச்சயமா தெரியாது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தை வைத்தால் ஆசீர்வாதம் தானாகவே பெருகி கொண்டிருக்கும். இங்க நான் வாசிக்கிறோம், அயலகத்தாரின் பாத்திரத்தை எல்லாம் நிரப்ப வேண்டும். எனக்கு இருக்கிற அபிஷேகம் என் பிரச்சனையை விட பெரியது. உங்களுக்குள்ளே காணப்படுகிற அபிஷேகம் உங்கள் பிரச்சனையை விட அது பெரியது. அது உங்களை நடத்தக்கூடியது. பாருங்களேன், நிறைந்த அந்த வீட்டில் வருஷ வரிசையா வாங்கி வைக்கிறார். அந்த பாத்திரங்களை எல்லாம் நிரம்பிய பின்பு நிறைந்த அந்த பாத்திரத்தை எடுத்து வரிசைப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையையும் உங்கள் தேவன் உங்கள் நடுவில் செய்ய போகிற அற்புதத்தின் நிமித்தமாக, ஆண்டவர் உங்களுடைய அபிஷேகத்தை பெருகப்படுகிற நிமித்தமாக ஒரு பெரிய காரியத்தை உங்க வீட்டிலே நீங்கள் காணப்போகிறீர்கள். நிறைந்தவர்களை வரிசைப்படுத்துகிறார். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒரு பக்கத்தில் வைக்கிறார். குறைந்ததை விரட்ட இப்போது வார்த்தையினால் அபிஷேகம் செயல்படுகிறது. ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையினால் செயல்படுகிறது அபிஷேகம். ஒரு பாத்திரத்தை கொண்டு வான் சொல்கிறான், மகன் சொல்கிறான், அம்மா பாத்திரம் இனி இல்லை என்று சொல்கிறான், அபிஷேகம் நின்று விடுகிறது. ஒருவேளை அவன் இப்படி சொல்லியிருக்கிறான், அம்மா நான் இன்னும் தேடி பார்க்கிறேன், எங்காவது பாத்திரம் கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை அந்த 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 பாத்திரத்தில் பெருகிக் கொண்டிருந்த அந்த அபிஷேகம் நின்று விடாமல் இருந்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நாவின் பிரதியுத்திரம் ஜீவனை கொண்டு வருகிறது. நாவில் தான் சாபம் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவிலே இருக்கிறது. இவன் சொன்ன வார்த்தை நிமித்தமாக அது நின்று விடுகிறதை நான் காண்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அந்த வீட்டை கடனில் இருந்து மீட்டெடுக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். வேறு வெளியே இல்லை, வெளியிடத்திலிருந்து அல்ல, வேறொரு இடத்திலிருந்து அல்ல, உங்களுக்குள் இருக்கிற உங்களுடைய அபிஷேகமே நிறைந்த குடமாய் உங்கள் நடுவில் இருக்கிறது. சாத்தானுக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களை தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதிக்கும். நான் உங்களுக்கு செய்தியினுடைய சாராம்சம் என்னவென்றால், தேவன் உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அது எண்ணெய் குடம் போல் மறைந்திருக்கிறது. அது உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்தப் போகிறது. அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லாருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் வரும் காலங்களிலே உங்கள் அபிஷேகத்தினால், உங்கள் நீங்கள் பெற்ற அபிஷேகத்தினால் உங்களை வழி நடத்தவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் அவர் உண்மையும் நீதியுள்ளராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம்.